தலைவியை மீண்டும் சேருங்களே. நாகப்பாம்பு
என்ன தீண்டி விட்ட, உன்னை தீண்டாம விட மாட்டேன். நான் நான் அப்பா அம்மா நீ கேண்டா என்ன மாப்பிள்ளை கூப்பிட்ட, அது வந்து நான் வாப்பிள்ளே வாப்பிள்ளேன்னு, நீ மாப்பிள்ளே மாப்பிள்ளேன்னு எடுத்துட்டா அது எந்தப்பா என்ன சொன்ன, வாப்பிள்ளை கூப்பிட்டா வேண்டாம். வரதா, உங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்ததோ அவகிட்ட சொல்லி அல்மேல மரியாதை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடு, இல்ல உடம்பு அக்குவே ராணி வர பிச்சிடலாமா. மூஞ்ச பாரு கேட்டா, கல்யாணத்துக்கு பொண்ணு பேசுற அளவுக்கு பெரிய மனுஷனாயிட்டியா? வர வர உள்ள வாங்க சார், உட்கார். என்ன வரதா, நீங்க ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஆமா, ஆனா ரெண்டு பேருக்கு வேற வேற ஸ்பெஷாலிட்டி, அது எனக்கு தெரியும். அதுதான் உங்க ஸ்பெஷாலிட்டி. கேட்டா, அலமேல் கல்யாண விஷயம் என்ன பேசிட்டு இருந்தேன்? அல்மேலு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வரத வாக்கு கொடுத்தான், அதை நம்பி நான் அவளோட படிக்கிட்டேன். அவளே என்ன விரும்புறான், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அலமேலு அலமேலு குருவாமா, நான் சொன்னது எனக்கு தானே? என்னடா சொல்ற, ஏதோ அவசரத்துல வாக்கு கொடுத்தேன், அதுக்காக என் தங்கை இந்த லோகல் கல்யாணம். நீ பெரிய யோகிய, அவன் அடிக்க போயிட்டியா? என்ன காதலிக்கிறது உண்மைதான், அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன் கேட்டது உண்மைதான், ஆனா அதுக்காக நான் சரியும் சொல்லிட்டு அவளோட ஊர் சுத்தன். அல்மேல காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நீ என்ன மறந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டேன். இதுதான் தான் நடந்த உண்மை. இந்த காலத்துல கல்யாணம் சின்ன குழந்தை விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அல்மேலு பிறந்திருக்கிறது எனக்கு ஆசை. அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணா என்னடா பண்ணுவே? கல்யாணம் பண்றதுக்கு தீ வச்சுட்டு அல்மேலு தூக்கிட்டு போயிடுவேன். வரதா, எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஜாகிரதை. பாத்தேடா என்ன சொல்லிட்டு போற பாத்தேடா, நீங்கதான் எப்படியாவது எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் சார். வரதா, நீ பாத்துக்கு அப்பா அம்மா ஏதாவது உளறி வைக்காது, அவன் ஊர்ல இருந்து வந்ததும் நானே வந்த வாழ்த்து பேசிக்கிறேன். ஏன் தலையை தொங்கு போட்டு வர்ற, அவன் பேசின பேச்சுக்கு பதில் பேச முடியாம வந்துட்டேடா. உங்க நெத்தியில நாமத்தை போட்டு அனுப்பிச்சிட்டானா? கிருஷ்ணமூர்த்தி இதுவரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை தன் குருதான் தனக்கு தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு இருந்தான், ஆனா அந்த தெய்வத்தினாலே அவனை காப்பாற்ற முடியல. நீ அடிக்கடி சொல்வியே ராமா ராமான், அந்த ராமன் தான் அவனை காப்பாற்றும். அப்படின்னா அந்த கிறிஸ்தவ பொண்ணு இவனை காதலிக்கிறா, இவன் அலமேல காதலிக்கிறா. ராம ராமா, வாங்க வாங்க, இப்ப வந்து நலமகிட்ட சொல்லிட்டேன்னு வந்துட்டேன். உங்களுக்கு 100 ஆயுசு. வேணாண்டாப்பா, எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல, நம்ம அலமேலு கல்யாணம் நல்லபடியா நடந்தா போறோம். அப்போ என் கல்யாணத்துக்கு நீங்க இருக்க மாட்டேனா? ஏண்டா ஏண்டா இப்படி அவசரமா பேசுற, நோக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டே நாங்க ரெண்டு பேரும் போறோம். அதான் உங்க ஸ்பெஷாலிட்டி. உனக்கு எல்லாம் என்ன பாச்சு, நல்லபடியாவே முடிஞ்சுடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கான், நம்ம அலமேல கேட்ட வர பேஷ். இப்பதான் எனக்கு நிம்மதி. அப்பா, இன்னைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்ன திடீர்னு தலையில கல தூக்கி போடுற? அவன் உன் போட்டோவை பார்த்த உடனே பொண்ணே நாங்க பார்க்க வேணா, கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டா? சரியில்ல, நாங்களும் வாக்கு கொடுத்து வந்துட்டோம். ஆமாமா, கொடுத்த வாக்கை நாம காப்பாத்தணும். வரதண்ணா, வாக்க பத்தி நீ பேசுறியா? நான் இந்த ஆட்டத்துக்கு போனாதான் நமக்கு நிம்மதி இல்ல? பெண்களுடையானே நீ ஏண்டி வீணா கவலைப்படுற? இந்த தேசிகாச்சாரி முடிவு பண்ண பொண்ணதான், அந்த பெருமாளை நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது.